ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி என்டர்டைன்மெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நம்மளோட ஃபுட்டி என்டர்டைன்மெண்ட்ஸில் கடலை மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அது ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சலாம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடலை எடுத்திருக்கேன், அதே மாதிரி 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து சேம் ரேஷியோ தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த எடுத்து வச்சுருக்கிற கடலையை ஆட் பண்ணி நல்லா வந்து கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப பவுட்ரியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி நிறைய கடலை கலையாகவும் நல்லா தெரியவும் கூடாது. இந்தளவுக்கு கரெக்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கலக்குங்க. இல்லைனா வந்து ஒரு இடத்துல வந்து சீக்கிரமாக வந்து கரைய ஆரம்பிச்சிடும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். அதனால் கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சர்க்கரையும் கரெக்டாக வந்து நமக்கு இதாக வரும், கலராக வரும். நல்லா வந்து கலக்குங்க. நல்லா வந்து இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமுக்கு எப்போ கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்கில் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கல்லையை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக லோவில் வச்சுருங்க அடுப்பை, மீடியமில் வேணால் லோவில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம கல்லையை வந்து ஆட் பண்ணிடலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கல்லையை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் போதும், அதிகமாக வேண்டாம். அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ண வராது, ரொம்ப சாலிட் ஆகிடும். அதே மாதிரி கடித்து சாப்பிட்றதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்காது. பாருங்கள், ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் தான் இது பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இதுதான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து இதை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். பாருங்கள், பேரில் சேஞ்ச் பண்ணிட்டேன். லைட்டாக ஆறுனதும் இப்போ ஸ்லைஸ் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நான் ஸ்லைஸ் போட்டு இப்போ எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடலை மிட்டை தயார். நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஃபுட் என்டர்டைன்மெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.